தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் தி டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்சாஸ் மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கணேஷ், மிக அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருண், நல்லா இருக்கேன். சோனமுத்து போச்சா? நாம் தமிழர் சின்னம் போச்சா? என்ன ஆக போகுது? ஆமா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையா சீமானுக்கு தலையில வந்து விடுஞ்சிருக்கு. அவரு அண்மையில கூட ஒரு வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்துல சொல்லியிருந்தாரு, நீங்க விவசாய சின்னத்தை வச்சு நீங்க வந்து பரப்புரைய மேம்படுத்துங்க, அந்த சின்னத்தை எல்லாம் நான் பாத்துக்கிறேன், கோர்ட்டுக்கு நான் போறேன், நான் கேஸ் போட்டு நான் வாங்கிக்கிறேங்கிற மாதிரி ரொம்ப உறுதியா சொல்லியிருந்தாரு. இது நிச்சயமாக அவங்களோட கேடாஸ்க்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும்னு நான் பாக்குறேன், இந்த ஒரு முடிவு வந்து பாக்குறேன். ஆனா பல பல விதமா இதுல வந்து, ஆனா சீமானை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு விஷயம் நீங்க என்ன நோட் பண்ணணும், அவருக்கு எப்பவுமே வரக்கூடிய மைனஸ், இது வரைக்கும் அவருக்கு எல்லாமே ஒரு நெகட்டிவா நடந்த விஷயத்தெல்லாம் பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணி வந்திருக்காரு. சோ அந்த அந்த விஷயங்களை வச்சு நீங்க பாக்கும்போது, இந்த ஒரு தேர்தல்ல இந்த மாதிரி சின்னத்தை பிடிக்கிட்டாங்க, நம்மள வந்து பழி வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பரப்புரையை அவர் எடுத்துட்டு போறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா இது வந்து எப்படி அவரு ஒரு இதை இன்னொரு விஷயமா இன்னொரு ஆங்கிள் இதை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சின்னத்தை பிடிக்கிட்டு இவிஎம் மிஷின்ல விளையாடி அவரை வந்து வாக்குகளை கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னத்தை எடுத்ததுனாலதான் வாக்குகள் கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்பக்கட்டை கட்டிடுவாங்கன்னா ஐயநாதன் போன்ற ஆட்கள்லாம் வந்து சொல்றாங்க. ஏன்னா அவரு தொடர்ச்சியா ஐயநாதன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் இதுல வந்து, ஏன்னா வந்து அவங்க அங்கீகாரம் இல்லாத ஒரு கட்சி தான். நீங்க சொல்ற மாதிரி அவங்க மூணு தேர்தல்ல இருந்திருக்கிறாங்க, பட் இருந்தாங்க எலெக்ஷன் கமிஷன், அவங்க அவங்களோட வேலையை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து டெல்லியில இருக்கிறாங்க, அவங்க இந்தியா ஃபுல்லா எவ்வளவு இது, அவங்க வந்து நாம் தமிழரை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் திஸ் வாஸ் இட் வாஸ் அ ரேஷனல் டிசிஷன் பை எலெக்ஷன் கமிஷன். இவங்க கோட்டை விட்டுட்டாங்க, அதை வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க. பரவாயில்ல, அவங்க பொலிட்டிசைஸ் பண்ணட்டும், அது அவங்களோட வேலை, அவங்களோட பொலிட்டிக்கல் ஜாப் அது. பட் ஒரு 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 சின்னத்தை கூட காப்பாற்றாத முடியாதவர் தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது, பிகாஸ் இட் இஸ் ஹிஸ் ஜாப் அஸ் எ லீடர். ஆனா வந்து அதுவே வந்து அவர் மாத்துறாரு, யோ நீங்க இதெல்லாம் பேசுறீங்க, உங்க வீட்டுல போய் ஒரு கிண்ணத்தை இருக்கா பாருங்கன்னு கூட அவர் ஜோக்கா சொன்னாரு. பட் ஜோக்ஸ் அபார்ட், நீ போச்சு இல்ல சோனமுத்து போச்சா அப்படின்னு தானே இன்னைக்கு வந்து திருப்பியும் போயிட்டு புது சின்னத்தை புது இது மக்கள் கிட்ட போய் போய் சேர்க்கணும். நீங்க எவ்வளவு கிராமத்துல போய் சேர்க்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க, எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியும் இருக்கு இல்லையா? இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்தை போய் சேர்த்துடலாம் நீங்க நினைச்சாலுமே அட்லீஸ்ட் அது வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் தான் உங்களோட கருத்துக்கள். இல்ல, நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ங்கிறதுல எனக்கு வந்து மாற்று கருத்து இல்ல, அதை நான் ஒத்துக்கிறேன். நம்ம இருக்கிற நீங்க இருக்கிற சின்னத்தை வந்து இப்படி எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு இன்னொரு சின்னத்தை கொடுக்கறது அது ஒரு ஒரு ஹிக்கப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம என்ன சொல்றது, அது வந்து ஒரு ஒரு விக்கல் மாதிரி எடுத்துக்கலாம். அந்த இடத்துல அவருக்கு கொஞ்சம் தேக்க நிலை அடையலாம். ஆனா நீங்க நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி சமூக வலைத்தளங்கள்லயும் மத்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லயும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கட்சி. அதனால வந்து இந்த சின்ன புது சின்னம் கிடைச்சோம்னா அவங்களுக்கு ஃபிளாஷ் பண்றது ரொம்ப எளிது. அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு, அதாவது அவங்களோட ஓட்டர்ஸ்ட கொண்டு போய் சேர்க்கறது மிக எளிது. ஆனா புதிதாக இளைஞர்கள் அல்லாத கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள்கிட்ட இந்த வாக்கு இந்த இந்த கிராம லெவல்ல நீங்க வந்து இந்த சின்னத்தை புது சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறது அவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங் டாஸ்கா இருக்கலாம், அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. இதுல என்னன்னா, அவர் நீங்க சொன்ன மாதிரி அவர் அதை பொலிட்டிசைஸ் பண்றாரு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி ஒரு கட்சி வளர்ந்து வருது தமிழ்நாட்டுல, இதை வந்து நம்ம எந்த அளவுல முடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல கட்சிகள் சூழ்ச்சி அமைச்சிட்டு இருக்கிற நேரத்துல இவர் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா முன்னெச்சரிக்கையா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கே இருந்தது. நீங்க இந்த இடத்துல இப்போ தேர்தல் வருதுங்கிறது வந்து ஒரு புதிய விஷயம் கிடையாது, அது வந்து ஆல்ரெடி சொன்ன விஷயம். இந்த இடத்துல தேர்தல் வருதுன்னு டேக் இட் ஃபார் கிராண்டட், ஓகே நமக்கு எப்படி இருந்தாலும் கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிட்டாரு அவரு. ஆமா, அது கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் குட் பி ஜஸ்ட் அவங்க மேலேயே மிஸ்டேக் இருந்திருக்கலாம், நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு நாள் யூஸ் பண்ணிருக்க யாருன்னு போய் பார்த்துருக்கலாம், பட் அவங்க பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஆமா, ஐயோ நாம் தமிழர் போயிட்டு அவங்க அட்டாக் பண்ணணும்னு எலெக்ஷன் கமிஷன் நினைச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணல. தே ஹவ் பெட்டர் திங்ஸ் டு டூ அட்லீஸ்ட் ஃபார் நவ். இப்ப ஏடிஎம்கே அப்படின்னா நிச்சயமா யோசிப்பாங்க அந்த சின்னம் வந்து, ஓகே இங்க போகணுமா அங்க போகணுமான்னு சொல்லுங்க. இது ஒரு ப்ரொசீஜரல் லேப்ஸ் ஆக்சுவலா சொல்ல போனா, அவங்க வந்து ஒரு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா முதல்ல எங்களுக்கு இந்த சின்னம் வேணும் அப்படிங்கிற மாதிரி விண்ணப்பிச்சிருக்கலாம், அவங்க கடைசி நேரம் வரைக்கும் காத்திருந்தது, அப்புறம் வந்து சின்னத்தை கோட்டை விட்டது. நீங்க விண்ணப்பத்தை முதல்ல கொடுத்துருக்கணும், அதாவது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ். நீ இந்த இந்த நேரத்துல எனக்கு என்ன சொல்ல தோணுது அப்படின்னா, நாம் தமிழ் கட்சியில ஒரே ஒரு ஆள் தான் நீங்க சொன்ன மாதிரி, நம்ம இதுக்கு முன்னாடி இதை பத்தி பேசியிருக்கோம், அந்த கட்சியோட டைனமிக்ஸ் எல்லாமே ஒரு ஆளை சுத்தி தான் இருக்கு.
மற்றவங்க எல்லாருமே வந்து அந்த கட்சியோட ஒரு மேம்பாட்டுக்காக ஒரு ஒன்றிணைஞ்சு வரமாட்டேங்கிறாங்க, ஒரு குழு மாதிரி செயல்பட மாட்டாங்க அப்படின்னா நம்ம பல இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இதே இது இந்த தேர்தல் பொறுப்புகளை மற்ற ஒரு ஒரு குழு மாதிரி அமைச்சு அவங்கள்ட்ட கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்க இதை கரெக்டா பார்த்துருப்பாங்க. ஆனா சீமான் அவர்கள் இந்த இடத்துல என்ன மாதிரி பாக்குறாரு அப்படின்னா, எல்லா அதிகாரமும் நம்ம கிட்டதான் இருக்கணும், அடுத்த ஒரு குழு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த குழுல இருந்து மத்த கட்சிகள் ஆட்களை ஈர்க்கிறதுக்கு பாப்பாங்க, அவங்கள வந்து காசு கொடுத்து விலை பேச பாப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங், இந்த இன்செக்யூரிட்டி எல்லாருக்குமே இருந்திருக்கு. ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்திருக்கு, இந்த வளர்ந்து வரக்கூடிய எல்லா தலைவருக்குமே இந்த மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வந்து எப்பவுமே இருந்துகிட்டேதான் இருக்கும். நம்மளை விட யாராவது பெரிய ஆட்களா வளர்ந்துருவாங்களோ, நம்மளை விட கட்சியை கைப்பற்ற அளவுக்கு யாராவது வளர்ந்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லா தலைவர்களுமே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஆட்களை இப்போ சமீபத்துல கூட நீங்க வெற்றிக்குமரன் அவர்கள் நீக்கப்பட்டது, வெற்றிக்குமரன் எல்லாம் ஆரம்ப காலத்திலேருந்தே அவர் கூட இருக்காரு. ஆமா, அவர் தான் சொன்னாரு, அவர் வந்து பேசும்போது எல்லாம் தண்ணி எல்லாம் எடுத்து கொடுப்பாரு, போயிட்டு ஒன் வீக்ல வந்து வரேன்னு சொன்னவரை வந்து கடைசியில இப்படி வந்து, அதனாலதான் சொல்றேன் நான் எப்பலேருந்து, அதாவது நீங்க சொன்னீங்க ஜெயலலிதா அம்மையார் வளரும் போது, ஆனா அவரை சுத்தி ஒரு ஒரு அவர் என்ன சொல்றது, சசிகலா அப்படின்ற ஒரு ஃபேமிலி இருந்துச்சு, அவங்களையாவது நம்பினாங்க. எம்ஜிஆர் வெளியே வரும்போது அவரை சுத்தி ஒரு ஒரு டீம் இருந்துச்சு, அந்த யாராவது ஒருத்தங்க நம்பிதான் ஆகணும். அருண், இது வந்து இஸ் எ ஹியூமங்கஸ் டாஸ்க் இல்லையா, எல்லாமே நீங்களே பண்ண முடியாது. அதை எப்ப சீமான் கத்துக்க போறாரு இல்லட்டினா வந்து தெரிஞ்சுக்க போறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா வந்து ஒரு ஆர்கனைசேஷன், நம்ம ஒரு ஸ்மால் டீமை மேனேஜ் பண்ணாலே இந்த டீமை சுத்தி ஒரு ஒரு ஏ டீம் இருந்தாதான் வந்து ஒரு ஒரு நம்ம நினைச்சதை வந்து நம்ம போய் சாதிக்க முடியும். ஏன்னா வந்து இட் இஸ் ஆல் பீப்புள் இல்லையா, பீப்புள் ஹேவ் டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி நீங்க அடுத்த கட்ட தலைவர்களை அவர் வந்து முன்னிறுத்த மாற்றாரு அப்படிங்கும் போது, இந்த சமீபத்துல அவரோட ஒரு உரையாடலை நான் பார்த்தேன், பார்க்கும்போது அவர் வந்து கார்த்திக் அவர்களை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ற மாதிரி பேசியிருந்தாரு. நான் என்கிட்ட, அதாவது கல்லூரி முடிஞ்சு வீட்டுக்கு போகாம டைரக்டா என்னை வந்து பார்த்த ஒரு மகன் கார்த்திக் அவர் தான் அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து ஏதோ ஒரு ஒரு செகண்ட் லெவலா அவரை ப்ரொமோட் பண்ற மாதிரி ஒரு ஐடியா அவருக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த பேச்சை கேட்கும்போது எனக்கு வந்தது. நீங்க மத்தபடி பாத்தீங்கன்னா, காளியம்மால வந்து அவர் நம்ம கட்சியோட குலசாமி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அவரு வந்து சாட்டை துரைமுருகன், ஹுமாயூன் அவர்கள், அந்த மாதிரி பல பேரை வந்து பேரெடுத்து பல இடத்துல சொல்லியிருக்காரு. அவர் செகண்ட் லெவல் லீடர்ஸ ப்ரொமோட் பண்ணுங்கிற எண்ணத்தை உணர்ந்து அந்த அந்த கட்டத்துக்கு வந்துட்டாரோ அப்படின்னு, ஏன்னா நிறைய இடத்துலதான் அந்த விமர்சனங்கள் வந்துகிட்டே இருந்தது, நீங்க உட்பட சொல்லியிருந்தீங்க. இங்க வந்து கொஸ்டின், அவரோட வைஃபை இப்ப ப்ரமோட் பண்றாரு, அது தெரியுமா உங்களுக்கு? அது வந்து அவங்கள வந்து பொது செயலாளர் ஆக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்கெல்லாம் நிலவுது. யாரெல்லாம் வந்து நியமிக்கிறது, எப்படி வந்து இந்த இந்த எலெக்ஷனை வந்து கட்டமைக்கிறதுல வந்து அந்த அம்மா வந்து ஃபுல்லா வந்து இன்வால்வ் ஆறாங்க. என்னது, ஃபேமிலி பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்காதுன்னு சொல்ற ஒரு இடத்துல வந்து அவங்களும் வராங்க இல்லையா? சோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே அவர் அவரோட ஃபேமிலியை தான் நம்புறாரு அப்படின்ற மாதிரி தானே போகுது. என்ன வித்தியாசம் இருக்கு அவருக்கும் வந்து மற்ற கட்சிகளுக்கும்? அவர் வந்து இல்ல, குடும்ப அரசியலே இருக்கக்கூடாதுன்னு சொல்ற இடத்துல இன்னைக்கு அதை கொண்டு வராரு, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, குடும்ப அவர் தவிர்த்திருக்கலாம், அது தவிர்த்திருக்க வேண்டிய விஷயம். பட் ஏன்னா அவரு அவரோட கட்சியில மத்த வழக்கறிஞர்கள்லாம் இருக்காங்க. நீங்க அவர் கயல்வெளி அவர்கள் வந்து ஒரு வழக்கறிஞர், அவங்க வந்து வழக்கறிஞர் அணிக்கு முதல்ல தலைவரா ஆக்கி அவங்க வந்து அந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணி கொண்டு வர்றதை வந்து கடைசியா தலைவர்ன்ற பதவிக்கு இல்லைன்னா ரெண்டாம் கட்ட பதவிக்கு கொண்டு வந்துட்டாருன்னா அப்ப நம்ம இந்த விமர்சனத்தை வைக்கலாம். இப்ப வரைக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது உள்ள கட்சி பொறுப்புகள் கொடுக்குறாங்க, உள்ள கொண்டு வர்றாங்க, அது வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு நான் பாக்குறேன். ஏன்னா ஒருத்தர் தனியா தேர்ந்தெடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் இருந்தாலும் இந்த கட்சியை கொண்டு கரை சேர்க்கறதுக்கு வந்து அவருக்கு ஹெல்ப் இருக்கிறத அவர் தேடிக்கிறதுல வந்து பெரிய பிரச்சனை இருக்க மாதிரி நான் பாக்கல. ஆனா அதிகாரமிக்க பதவிகள்ல குடும்பத்தினரை கொண்டு வந்தா இவ்வளவு நாள் ஒரு 10 வருஷமா உழைத்தவர்களுடைய நிலைமை என்னங்கிறது வந்து அப்போ நம்ம கேள்வி எழுப்பலாம். ஆனா அந்த கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோமா, நாம் தமிழர் கட்சியை வரையும் அப்படின்னு பாத்தோம்னா அந்த இடத்துக்கு நம்ம இன்னும் வரலன்னு நான் பாக்குறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, பல தடவை பல வருடமா போராடி களத்துல நின்று வழக்குகள் வாங்கினவர்களுக்கு சீட்டு கொடுக்கல, மத்தபடி நிறைய மருத்துவர்களுக்கு கொடுத்துருக்காங்க, புதுதா வந்த நிறைய பேர்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது கொஞ்சம் செல்வந்த் காசு செலவழிக்கக்கூடிய கொஞ்சம் கெப்பாசிட்டி இருக்கவங்களா பார்த்தே கூட கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த கேண்டிடேட் செலெக்ஷனை நான் பாக்குறேன். அதாவது எல்லாருமே இல்ல, ஓரளவு கிட்டத்தட்ட 11 மருத்துவர்கள், அதுக்கப்புறம் பெண்கள் நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. அவர் என்ன மாதிரி இந்த இந்த எலெக்ஷன் அவர் எப்படி பயன்படுத்திக்கிறாரு நான் பாக்குறேன் அப்படின்னா, இந்த எலெக்ஷன்ல அடிச்சாகணும், இந்த எலெக்ஷன்ல வந்து துண்டா நம்ம வந்து அதிமுகக்கு நிகரா வந்தாகணுங்கிற குறிக்கோள்ல தான் அவர் நீங்க அவருக்கு கடைசியா பேசின அந்த கட்சி கூட்டத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியம், இந்த இடத்துல அடிச்சாதான் 26க்குண்டான பேஸ்மெண்ட்டை வந்து 24ல தான் போடணுங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த இடத்துல நீ ஜெயிச்சா
ஜெயிச்சுட்டு அண்ணனை வந்து பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க இந்த இடத்துல நீங்க யாரு வேலை செய்யற யார வேலை செய்யலன்னு இந்த இடத்துல நான் உன்னிப்பா பார்ப்பேன், இதை வச்சுதான் நான் அடுத்த கட்டம் வைக்கணும், இது எனக்கு முக்கியமான தேர்தல் அப்படிங்கிற மாதிரி இறங்கி அவங்க செயல்படுறாங்க. சோ இந்த இடத்துல அவர் தத்துவத்தை தலைமை ஏற்கணும், தனிநபரை தலைமை ஏற்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. சொல்லி மக்களை அவர் வந்து கேட்ட சூட ஏற்றிருக்காரு. இந்த இந்த எலெக்ஷன்ல அவங்க எந்த அளவுக்கு வேலை செய்யறாங்க நம்ம பார்த்து இந்த ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்த்துதான் நம்ம வந்து அடுத்த முடிவு பண்ண முடியும். அப்படிதான் பாக்குறீங்க? ஆமா. ரைட், ஓகே. இந்த டாபிக் லைட்டா இன்னொரு டாபிக், ரொம்ப வேதனைக்குரிய டாபிக். தமிழ்நாடு வந்து எப்பவுமே வந்து என்ன சொல்றது, மது கலாச்சாரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, கஞ்சா கலாச்சாரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பேசியிருக்கோம். அது போன வாடி நான் இந்தியாவுக்கு போகும்போதே நான் வந்து அதை வந்து ஒரு பதிவாகவே போட்டிருந்தேன். காத்தால நான் வந்து ஏர்போர்ட்லேருந்து வரேன், 4 மணிக்கு வரேன், பார்த்தா ஒரு பெரிய கும்பல் நின்றுட்டு இருக்கு எங்க வீட்டு பின்னாடி. பார்த்தேன்னா அங்கே வந்து ஃபுல்லாக மதுக்கடை ஓப்பன் ஆகியிருந்தது. நான் இறங்கி போய் உள்ளே போய் பார்த்துட்டு திருப்பி வந்து காரில் வந்து ஏறினேன். அப்போ வந்து நம்ம வந்து சரக்கு வேணும்னா சரக்கு கிடைக்குது, என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் கஞ்சா கிடைக்குதான்னு பார்த்தா எங்கள் பீச் பக்கத்தில் கஞ்சாலாம் ஈஸியாக கிடைக்குது. இப்போ என்ன லேட்டஸ்டா அப்படின்னா ட்ரக்ஸ், அதுவும் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் கிடைக்குது. இதுக்கு வந்து தமிழ்நாடு தான் வந்து ஹப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா போட்ரஸ்ட் நம்ம தான், நம்ம கிட்ட தானே போட்ரஸ்ட் இருக்கு. எல்லா இடத்துலேருந்து கை மாறி தமிழ்நாடுக்கு தான் வருதான். தமிழ்நாட்டிலேருந்து தான் வந்து ஆஸ்திரேலியா, மலேசியா, நியூசிலாண்டுக்கெல்லாம் போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. மிஸ்டர் ஜாஃபர் சாதிக் அண்ட் இஸ் வெரி க்ளோஸ் டு த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. நான் அதுக்காக ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இஸ் இன்வால்வ்னு நான் சொல்ல வரல இல்லையா. ஸோ ஆனா அவரு தான் வந்து சினிமா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு வந்து டைரக்ஷன் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஃபண்டு பண்றாரு. இது எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஃபேமிலி வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுதா, இல்லட்டினா வந்து இது இந்த இடத்துல கோட்டை விட்டுட்டாங்கன்ற மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கா? 2024ல இது இம்பாக்ட் ஆகும்ன்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இது அரசியல் அரசியல் பிரச்சனையாது, நிச்சயமா ஆகாது. அரசியலை தாண்டி நம்ம வந்துருவோம். இது வந்து எப்படின்னா, ஒரு 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 நாடு இல்ல ஒரு ஸ்டேட்ல வந்து ஒரு அரசு ஆளுது அப்படின்னா மக்கள் நலன் அந்த அரசுக்கு எவ்வளவு வந்து ஒரு ஒரு கொள்கை அளவுல மக்கள் நலன் வந்து எந்த அளவுக்கு அவங்க பெரிதா மதிக்கிறாங்க, அதை பொறுத்து அவங்களோட பாலிசிஸ் எப்படி கொண்டு வராங்க. அதாவது கணேஷ், நீங்க ட்ரக்ஸ் ஆல்கஹால் அதெல்லாம் வந்து ஒரு நாட்டுல 100% ஒழிச்சிட முடியுமான்னு கேட்டா முடியாது. சரியா? ஆனா அதை கட்டுப்படுத்த முடியுமான்னு கேட்டா அது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா ஆளும் அரசாங்கத்தின் நோக்கத்தை பொறுத்து இருக்கு. நீங்க ஆளும் அரசாங்கத்துல வந்து நீங்க அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம்ங்கிறத வந்து முதலமைச்சர், அது போக டெலிகேட்டட் பவர்ஸ், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு அவங்களோட டெலிகேட்டட் பவர்ஸ், அந்த மாதிரி பல பேர் இருப்பாங்க, இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் பல பேர் இருப்பாங்க. ஆனா அவங்க என்னென்ன தொழில் செய்யறாங்க அப்படிங்கறதெல்லாம் முதலமைச்சர் சொல்லிதான் செய்யறாருலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சொல்லிதான் செய்யறாருலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனா அந்த டெலிகேட்டட் பவரை வச்சு இவங்க வந்து பல பல இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களோட தொழிலை வந்து அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டுல கஞ்சா விற்பனை நடக்குதா? கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் கஞ்சா விற்பனை நடக்குது. அதே மாதிரி கள்ளச்சாராயம் விற்பனை நடக்குதா அப்படின்னு கேட்டா எல்லாமே நடக்குது. இதெல்லாம் யாரோட துணையோட நடக்குது அப்படின்னா காவல்துறை அதிகாரிகளோடவும் லோக்கல் பொலிட்டீஷியன்ஸோட துணையோடவும் தான் இது நடக்குது அப்படிங்கறது வந்து பட்டவர்த்தனமா தெரியற ஒரு ஒரு விஷயம் அப்படிதானே. ஆனா இதெல்லாம் முதலமைச்சர் கண்காணிக்கிறாரா இல்ல துணை முதலமைச்சர் ஆக துடிக்கிற உதயநிதியை கண்காணிக்கிறாரா அப்படின்னு கேட்டா அதுல நமக்கு பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. அவங்க வந்து இதை டைரக்டா, ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான் கணேஷ், 8 மணி நேரம் தூங்குறாங்க, மிச்ச நேரத்துல அவங்களோட வேலையை பாக்குறாங்க. அவங்களுக்கு எவன் கஞ்சா கடத்துறான், எவன் வந்து மருந்து மாத்திரை கடத்துறான், எவன் வந்து மெத்தில் ஃபெட்டமைன் கடத்துறான், எவன் எம்டிஎம்ஏ கடத்துறாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு வந்து இது இல்ல. அட் த எண்ட் ஆஃப் தி டே அவங்களுக்கு வர வேண்டிய கமிஷன் அவங்களுக்கு கரெக்டா வந்துருச்சா, அவ்வளவுதான் அவங்க பாப்பாங்க. இது இது உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஸ்டாலினுக்கும் மட்டும் அப்ளிகபிள் கிடையாது. அந்த காலத்துல அவரு எம்ஜிஆரே சாராய உடையாரு. நான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அருண். ஏன்னா வந்து இப்ப ஒரு இடத்துல வந்து ஓகே ட்ரக் வந்து கிடைக்குது ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னா இது வந்து வந்து போலீஸ்காரங்களை தான் வந்து நம்ம வந்து சொல்லணும். தட் போலீஸ்ன்றது வந்து டைரக்ட்லி கம்ஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மிஸ்டர் ஸ்டாலின் இல்லையா? எப்படி ட்ரக் யூசேஜ் வந்து எப்படி ஜாஸ்தி ஆகுது வந்து, அதுவும் தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டு. நம்ம வந்து ஓகே யூஎஸ்னா நம்ம சொல்லலாம், இங்க வந்து இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன், இங்க அண்ட் கல்ச்சர் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இங்கெல்லாம் வந்து ஏற்கனவே சின்ன வயசுலேருந்தே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்க வந்து எல்லாம் ரிஸ்க் எடுத்து பண்றாங்க. இந்தியால அந்த அளவுக்கு புழக்கம்லாம் கிடையாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா அடிமையாக்குறாங்கல்ல, அடிமையாக்கி அதுக்கப்புறம் எல்லாம் வந்து
என்ன சொல்றது, அது அடுத்த லெவல் அடுத்த லெவல் போறது வரைக்கும் இப்ப எல்லாம் ரொம்ப சீப்பா கிடைக்குது. புதுசா வர்றவங்க புதுசா ஒரு ட்ரக்ஸ் மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுல எப்பவுமே மக்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும். அது எப்படின்னா முதல்ல ஒரு டிமாண்ட கிரியேட் பண்ணுவாங்க. தொடர்ந்து வரக்கூடிய திரைப்படங்களை கவனிங்க, எல்லாமே நீங்க நீ விஜய் சேதுபதி நடிச்சிருந்தார்ல கமலஹாசனோட ஒரு படம், அந்த படத்துல நீங்க அவர் யூஸ் பண்ற டக் இது வரைக்கும் நீங்க என்னைக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல அவர் என்ன யூஸ் பண்றாரு தெரியாது. அதை போட்டாங்கன்னா அவருக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் வந்துருது, செக்ஸ்ல பெரிய கிங் ஆயிடுறாரு அப்படி இப்படின்னு மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கிறாங்கல்ல. அந்த அந்த நீ அந்த அந்த டைரக்டர் டீம், அந்த ப்ரொடியூசர் டீம், நீங்க விஜய் சேதுபதி அவர் நடிச்ச படம் அந்த படத்தை தான் சொல்றேன். அவர் ரெண்டு பொண்ணு ரெண்டு பொண்ணுங்க சைட்ல வச்சிருப்பாரு. ஆமா, மூணு பொண்ணுங்க சைட்ல வச்சிருப்பாரு. அந்த ட்ரக்ஸ் போட்ட உடனே அவர் வந்து ஒரு செக்ஸ்ல பெரிய பெரிய ஆளாயிடுறாரு. அதே மாதிரி அதை போட்ட உடனே பெரிய மேன்லினஸ் வந்துருது அவருக்கு. இதெல்லாம் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் தானே மக்களுக்கு. அப்ப இந்த கதையை கேட்டு நடிக்க மக்கள் செல்வன் அவர் பேரு, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. நான் அந்த படத்தை நடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் முகசொலிப்பா தான் இருந்தது. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இல்லாத ஒரு கலாச்சாரத்தை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றீங்களே விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் மனசுல இருந்தது. அதே மாதிரி கமல்ஹாசன் புதுசா இருக்கே அப்படின்ற மாதிரி, ஏன்னா வந்து அவர் உள்ள போட்டு முடிச்ச உடனே அப்படியே ஏந்திரிப்பாரு, செம்மாடி நாலு அடி டம்மு டம்மு டிம்மு டிம்னு போடுவாரு. அது எல்எஸ்டி, நீங்க எல்எஸ்டியோட ஸ்ட்ரிப் மாதிரி ஒண்ணு எடுத்து நாக்குல வைக்கிறது, அந்த நாக்குல வைக்கிறதுங்கிறது எல்எஸ்டி, அந்த எல்எஸ்டி ஸ்ட்ரிப் அந்த மாதிரி இது பண்றாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பழக்கமே இல்லாத விஷயங்கள், அதை மெயின் ஸ்ட்ரீம்ல கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதை பார்த்து அந்த படத்தை பார்த்துட்டு இருக்க ஒரு இளைஞர் ஆல்ரெடி லைட்டா சரக்கடிச்சிட்டு இருப்பான், இல்லைனா ஒரு கஞ்சா போட்டிருப்பான்னு வச்சுங்க, அடுத்து ஏதோ புதுசா ஏதோ பண்றாங்களேடா இதை நம்ம ட்ரை பண்ணுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல வரும்ல. அப்ப அதை ப்ரொமோட் பண்றது வந்து ரெட் ஜெயின் ப்ரொமோட் பண்றாங்க, இருக்கிற ப்ரொடியூசிங் ஹவுசஸ் எல்லாமே ப்ரொமோட் பண்ணுது, ஆக்டர்ஸ் வந்து அதை பத்தி என்னன்னு தெரியாம அதை ப்ரொமோட் பண்றாங்க, இல்ல தெரிஞ்சே ப்ரொமோட் பண்றாங்களா தெரியாம ப்ரொமோட் பண்றாங்க, இதெல்லாம் பயில் பண்றாங்க நான் கேட்க வேண்டிய கேள்வி. அதெல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்னு இப்ப த்ரிஷாவை பத்தி ஒரு அலிகேஷன் வந்துச்சு, மத்தபடி அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு. சினி இண்டஸ்ட்ரியில ட்ரக்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்க சிம்பு மேல அந்த அலிகேஷன் இருக்கு, மத்தபடி நிறைய இது மேல அலிகேஷன் இருக்கு. ஏன்னா அவங்க கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க மண்டை வந்து வேற மாதிரி யோசிக்கணும், அதுக்குண்டான அவங்களுக்குள்ள இன்புட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி. பரவாயில்ல, பிகாஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொக்கைன் அப்படின்னு இதெல்லாம் வந்து பிளான்ட் பேஸ்ட், ஓகேங்களா, பவுடர் ஆக்குறாங்க, லீஃப்ல இருந்து பவுடர் ஆக்குறாங்க. இது சிந்தட்டிக் வந்து எல்லாமே கெமிக்கல், நத்திங் பட் கெமிக்கல். ஆமா, நீங்க எப்படியுமே நம்ம நியூரான்ஸ் ஒர்க் எப்படி போயிட்டு அதை ஹிட் ஆகும் அப்படின்ற அளவுக்கு வந்து சிந்தட்டிக் இல்லையா, கம்ப்ளீட்லி அன்நேச்சுரல் அப்படின்ற போது உங்களுக்கு 10 times வந்து கெடுதல் ஜாஸ்தி. அதை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையான்றது வந்து எல்லாமே பவுடர் தானே நினைக்கிறாங்க. நோ, இல்ல இல்ல, வர்றதுன்றது வேற, டைரக்டா கம்ப்ளீட்டா கெமிக்கல்ல இருந்து தயாரிக்கிறதுன்றது வேற. இல்ல, இது மக்கள் வீட்டுல தயாரிக்கிற பொருள் இல்ல. இத வந்து எப்படின்னா முதல்ல மக்கள்கிட்ட முதல்ல இருக்குன்றத இன்ட்ரோடியூஸ் பண்றது சினிமா மூலமா, சரியா? அதுக்கப்புறம் வந்து நியூஸ்ல போடுறாங்க அப்படிங்கிற போது மக்கள் மனசுல ஓ இப்படி ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்கள் மனசுல பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்டன்ஸ் அவைலபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றது, அதை வந்து கிரவுண்டு கொண்டு வர்றது, இதுதான் அதோட மெத்தடாலஜி. இது வந்து உலகம் ஃபுல்லா ஒரே மாதிரிதான் இந்த நெட்ஒர்க் வந்து செயல்படும். நமக்கு இன்னொரு விஷயம் என்ன பாக்கணும் அப்படின்னா, முதல்ல ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் எங்கேயாவது ஒரு கண்ட்ரில இருக்கும் கணேஷ், இங்க கொலம்பியா சிலி அந்த மாதிரி கார்டல் ரன் கம்பெனி கவர்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எங்கேயாவது இருக்கும். தமிழ்நாடு மாதிரி ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி பவர் சென்டருக்கு பக்கத்துல இருக்கிற இந்த ஜாஃபர் சாதிக் மாதிரி ஒரு ஆள் வந்து இன்டர்நேஷனல் கான்டாக்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பில்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து இந்தியாக்குள்ள கொண்டு வந்து இங்க ஒரு மார்க்கெட், ஏன்னா இங்க வந்து அன்டாப்டு மார்க்கெட் ஃபார் எம்டிஎம்ஏ, ஃபார் மெத்தில் ஃபெட்டமைன், ஃபார் வந்து அந்த 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 புது விதமான சிந்தட்டிக் ட்ரக்ஸ்க்கெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து மார்க்கெட் வந்து அன்டாப்டா இருக்கிறது வந்து தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ் தான். இங்க நீங்க சொன்ன மாதிரி கொக்கைன்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சிவ் ட்ரக், அதே மாதிரி நீங்க அபின் ஹீரோயின்லாம் இருக்கு, அதெல்லாம் இந்த அளவுக்கு இன்னும் வரல. கஞ்சா இருக்கு, கஞ்சா இங்க தேனியில இருக்கு, இடுக்கி கோல்டுல இருக்கு, ஹிமாலயாஸ்ல இருக்கு. கஞ்சா இஸ் லைக் இஸ் அ பார்ட் ஆஃப் த கல்ச்சர் இந்தியால, அது வந்து முன்னாடி இருந்து வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஆல்கஹால்ங்கிறது முன்னாடியில இருந்தே லோக்கலைஸ்டு ஃபெனின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து சுண்டகஞ்சின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பழைய பல விஷயங்கள், அதாவது அராக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய கல், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்தியாலே இருக்கு. ஆனா அந்த சிந்தரிங் ட்ரெஸ்ங்கிறது வந்து வெஸ்ட்ல இருந்து அங்க வருது. அப்படி அதை உள்ள கொண்டு வந்து மார்க்கெட் பண்றதுக்கு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் இல்லாம போலீஸோட
ஒரு ஒரு ஒத்துழைப்பு இல்லாம இங்க உள்ள கொண்டு வர முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்குதான் நான் முதல்ல என்ன சொன்னேன் அப்படின்னா, ஆளும் அரசாங்கங்களின் நோக்கம் அது மக்கள் நலன் சார்ந்ததாக இருந்தால் இது எதுவுமே நடக்காது. மக்கள் எதுக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை, நம்ம கல்லா கட்ட வேண்டும் என்ற கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் இதுதான் நடக்கும். இது எந்த கட்சியும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. இது அதிமுகவோ திமுகவோ பாஜக வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரக் இன்ஃபுளுன்ஸ் உள்ள வர்றதை வந்து பாஜகவும் தடுக்கலன்னு வச்சுங்க, வேற யாரும் தடுக்கிறது இங்க இல்ல. இல்ல இது மிகப்பெரிய கெடுதல், ஏன்னா போட்ரஸ்டே வந்து அவன் கைக்குள்ள வச்சிருக்கான் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து நியூஸ் வருது இப்போ. பிகாஸ் காசு காசு எங்க நீங்க விட்டு இருந்தாலும் யாரு வேணாலும் நீங்க விலைக்கு வாங்கிடலாம். இங்க இருந்தோ வருது, இதுல இருந்து மாத்தி அதுக்கப்புறம் தமிழ்நாடுக்குள்ள கொண்டு வராங்க. தமிழ்நாடுல இருந்து மலேசியா, சிங்கப்பூர், அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இப்போ தமிழ்நாடுல இருந்து தான் வெளியே போகுது. அப்போ போட்ரஸ்ட்ல வந்து என்ன நடக்குதுன்னே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தெரியல. சென்ட்ரல்லா இருந்தாலுமே ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருக்கணும் இல்லையா? இது இது எப்படி உங்களை இந்த ப்ராசஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா கணேஷ், இப்போ தமிழ்நாட்டுல ஏ நம்ம நம்ம கட்சி தான் ஆட்சியில இருக்கு, நம்ம இங்க கொண்டு வந்து பேட்ச் பேட்சா பிரிச்சு நம்ம எந்த நாட்டுக்கு அனுப்பணுமோ தமிழ்நாட்டுல இருந்து ஆப்ரேட் பண்ணலாம். ஆமா, ஜாஃபர் சாதிக்கே எடுத்துங்களேன், லைக் வி ஆர் வெரி க்ளோஸ் டு தி ரூலிங் ஃபேமிலி. நாங்க என்ன பண்ணாலும் கேட்க மாட்டாங்க சார், நீங்க எங்களுக்கு அனுப்புங்க, உங்களுக்கு எங்க எங்க பிரிச்சு அனுப்பணுமோ நாங்க பாத்துக்கிறோம், வி கேரண்டி தி ஷிப்மெண்ட். நீங்க ட்ரக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த டிரான்சிட் அந்த கம்யூட் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அதை ஒருத்தங்க எடுத்துப்பாங்க. ப்ரொடக்ஷன் ஒரு இடத்துல இருக்கும், அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு இடத்துல இருக்கும், செல்லிங் ஒரு ஆள்கிட்ட இருக்கும். இது யாருக்குமே கனெக்ஷனே இருக்காது, ஏன்னா ஒருத்தனை பிடிச்சா இன்னொருத்த மாட்டக்கூடாது சரியா. இதுக்கு இடையில லீக்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம், இன்டர்நேஷனல் மாஃபியா அப்படிதான் ஒர்க் ஆகும். அப்படிங்கும் போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஏன் சூஸ் பண்றாங்க, போர்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, போலீஸும் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. அப்படிங்கும் போது இங்க வந்து லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வராது, நம்ம வந்து பொலிட்டிக்கல் ஃபேமிலி அதாவது ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் இடத்துல. இதே விஷயத்த தானே முன்னாடி சசிகலா குடும்பம் பண்ணிட்டு இருந்துச்சு. இல்ல கரெக்டா, அதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா முதல் கன்சைன்மெண்ட் முடிக்கிறது டெல்லியில பிடிக்கிறாங்க. இப்ப லேட்டஸ்டா குஜராத்ல வந்து நடுக்கடல்ல பிடிச்சது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாடுக்குதான் போகுது. தமிழ்நாடுல இருந்து ஒரு கப்பல் வந்து நாங்க வந்து தமிழ்நாடுக்குதான் அனுப்பணும், ஆனா வந்து ஆளு கப்பல் வரல அப்படின்னா, ஏன்னா வந்து இவரு தான் மாட்டிக்கிட்டாரு. நடுக்கடலே நின்றுகிட்டே இருந்திருக்குது, என்னடா ஆளை காணும் ஆளை காணும்னு சொல்லிட்டு வந்து என்சிபி வந்து பிடிச்சிட்டாங்க. பார்த்தனா ஃபுல்லா ட்ரக்ஸு. ஏ என்னையா அது 2000 kg வரைக்கும் ட்ரக் இருக்குதுன்னா, இல்லைங்க தமிழ்நாடுல இருந்து ஒரு கப்பல் வரணும் வரலாங்க அப்படின்னு அடிச்சு சொல்லிட்டாங்க. எங்க போயிட்டு இருக்குன்னே புரியல தமிழ்நாடு. இல்ல இந்த இடத்துல நம்ம என்ன கேள்வி எழுப்பி பாக்கணும் அப்படின்னா, இதை தடுக்க முடியுமான்னு கேட்டா முடியும், முடியும் முடியும், ஆனா தடுக்கிறதுக்கு மனம் இல்லை. அதாவது இது இது நோக்கமாக இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். இது வந்து மக்கள் நல நோக்கமாக இருந்திருந்தால் நீங்க டாஸ்மாக்ல நீங்க சொன்ன மாதிரி 10 மணிக்கு முன்னாடி சரக்கு கிடைக்காது. மக்கள் நலன் மக்கள் நலன் வந்து அரசுக்கு முக்கியமாக இருந்திருந்தால் டாஸ்மாக்ல வந்து இந்த அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தவிர்த்து விற்பனை இருந்திருக்க கூடாது. ஆனா இன்னைய வரைக்கும் விற்பனை இருக்கு. அப்படின்னா மக்கள் நலன் அரசாங்கத்துக்கு முக்கியம் இல்லை. அதே மாதிரி மக்கள் நலன் எங்கேயும் முக்கியம் இல்லைன்னு, நீங்க அரசாங்க மருத்துவமனைகளுக்கு போனாலே அங்கேயே மக்கள் நலன் முக்கியம் இல்லைங்கறத வந்து உங்களால புரிஞ்சுக்க முடியும் கணேஷ். நீங்க தமிழ்நாட்டுல இப்ப வந்து புயல் மழை பெஞ்சது இல்ல, புயல் மழை பெஞ்சது இல்ல, கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள தண்ணி, அது ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்கா இல்ல, கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கா இல்ல, அது 3வது ஃபுளோர்ல இருக்கு. அந்த 3வது ஃபுளோருக்குள்ள ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள தண்ணி கசிகிற அளவுக்கு தான் புது பில்டிங்கே கட்டியிருக்காங்க. இந்த அளவுக்குள்ளதான் தமிழ்நாடு கவர்மெண்டே இருக்கு. நீங்க இந்த இந்த மக்கள் மருத்துவம் கொடுக்குற இடத்துல கூட சரியா உங்களால தரமா கொடுக்க முடியாத இடத்துல நீங்க இதெல்லாம் எப்படி நீங்க இந்த அரசாங்கத்திட்ட வந்து நீங்க எதிர்பார்க்கறீங்க? இல்ல ரொம்ப கஷ்டமா இருந்தது உண்மையாவே. ஏன்னா வந்து தமிழ் இதுல வந்து கடைசியில பாதிக்க போறது தமிழ்நாடு இளைஞர்கள் தான். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து அதாவது வந்து பிரமாணம் இருக்கிறார், நோ ட்ரக் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து சிரிக்கிறதா அல்றதான்னு கூட தெரியல. அவர் என்னென்ன எல்லாரும் நிக்கிறாங்க. ஆமா, அவரு அவரு ஒரு ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வரும்போது அவரோட பிளட் டெஸ்ட் எடுத்தோம்னா அவர் என்னென்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்கன்றத கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு ஒண்ணும் புரியல. சரி ஓகே, நடக்கிறது நடந்துதான் இருக்கும், பட் இருந்தாலும் என்னைக்கா ஒரு நாள் இது மாறாதா அப்படின்ற ஒரு ஆதங்கத்தோட இந்த பாட்டு நம்ம நிறைவு செய்வோம். மிக்க நன்றி, இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அருண். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி.